தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார்கள் கூட பேர் பண்ணி நடித்து பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்து இப்போ அரசியலுக்கு வந்து அதுவும் முக்கியமான ஒரு கட்சியில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நடிகை நக்மா அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ஜோதிகா அவர்களுடைய அக்கா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி நக்மா அப்படின்றவங்க யாரு, எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, அவங்களுடைய ஃபிலிம் கெரியர் எப்படி இருந்தது, மேலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்க மேலே வைக்கப்பட்ட நிறைய கான்ட்ரவர்சிஸ், இது எல்லாத்த பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை நக்மா இவங்களுடைய உண்மையான பெயர் பார்த்துட்டிங்கன்னா நந்திதா அரவிந்த் மொரார்ஜி. இவங்க 1974 டிசம்பர் 25 மும்பையில பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வயது 48, இன்னும் திருமணம் ஆகல. நக்மா அவங்களுடைய அப்பா மொரார்ஜி ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய சர்நேம்லயே இருக்க மொரார்ஜி அப்படின்னு சொல்லி. இவங்க பாத்துட்டீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ராஜஸ்தான்ல இவங்களுடைய அப்பா தாத்தா அப்படின்னு பரம்பரை பரம்பரையா பல பிசினஸ்களை பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு பிசினஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நக்மா அவர்கள். அவங்களுடைய அப்பா ஃபேமிலி முதல்ல அவங்க ராஜஸ்தான்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் குஜராத்ல போர்பந்தருக்கு வந்தாங்க, அண்ட் ஃபைனலி மும்பையில வந்து செட்டில் ஆகிட்டாங்க. சோ நக்மா அவங்களுடைய அம்மா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு முஸ்லீம் காசி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பெயர் ஷமா காசி. இவங்க மும்பையை சேர்ந்தவங்க தான். நக்மா அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேரும் வாக்கருத்து வாங்கிக்கிட்டாங்க. நக்மா அவர்கள் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா அம்மா வாக்கருத்து வாங்கினதுனால அந்த விஷயம் அவங்களுக்கு சின்ன வயசுலயே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவாகரத்துக்கு அப்புறமா ஷமா காசி அவர்கள் சந்திர சாதனா அப்படின்ற ஒரு பிலிம் ப்ரொடியூசரை 1975 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பசங்க ஜோதிகா அவர்கள், ரோஷினி மற்றும் இவங்களுடைய பிரதரான சூரஜ். என்னதான் அப்பா வேற வேறையா இருந்தாலும் அம்மா ஒண்ணு அப்படின்றதுனாலயே ஜோதிகா, ரோஷினி, சூரஜ் மற்றும் நக்மா இவங்க நாலு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒரே ஃபேமிலியா ஓன் பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் அப்பவும் இருந்தாங்க, அண்ட் இப்பவும் அப்படிதான் ஒத்துமையா இருந்துட்டு வராங்க. சந்திர சாதனா அவர்கள் ஒரு பிலிம் ப்ரொடியூசர், பிலிம் மேக்கர் அப்படின்றதுனால அவர் மூலியமா தான் நக்மா அவர்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடவே இவங்களுடைய அம்மாவும் நடிக்கிறதுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்படிதான் நக்மா அவர்கள் முதல் முறையா பாகி அப்படின்ற ஒரு திரைப்படம், ஹிந்தி திரைப்படம் மூலமா பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானாங்க. தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய தெலுங்கு பிலிம்ஸ்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பாஷா தெரியாத ஊர்ல போயிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம எப்படி நடிக்கிறது, இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நடிகை திவ்ய பாரதி அவர்கள், சவுத் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும், அங்கதான் உன்னுடைய திறமையை காட்டுறதுக்கான நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதனால நீ தைரியமா ட்ரை பண்ணு, அதுதான் பெஸ்டா இருக்கும் உன்னோட ஃபியூச்சருக்கு அப்படின்னு பல அட்வைஸ்களை கொடுத்திருக்காங்க. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நக்மா அவர்கள் சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெலுங்கு திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தெலுங்குலயுமே பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நடிச்ச நிறைய திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. அதுவும் பல முன்னணி நடிகர்களோட தான், சிரஞ்சீவியில இருந்து NTR நிறைய முன்னணி நடிகர்கள் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. சோ இப்படி அவங்களுடைய கெரியர்ல தொடர்ந்து ஹிந்தி தெலுங்கு ஹிந்தி தெலுங்குன்னு பல திரைப்படங்கள் நடிச்சிட்டு வந்த நக்மா அவர்களை சங்கர் அவர்கள் தான் 1994 காதலன் திரைப்படத்துல பிரபுதேவா அவர்களுக்கு ஜோடியா நடிக்க வச்சாரு. இந்த படமும் பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற பிலிம் ஃபேர் அவார்டையும் நக்மா அவர்கள் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க தமிழ்ல நடிச்ச திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேர் பண்ணி பாஷா திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து ரகசிய போலீஸ், வில்லாதி வில்லன், லவ் பேர்ட்ஸ், மேட்டுக்குடி, பெரிய தம்பி, அரவிந்தன், ஜானகிராமன், பிஸ்தா, வேட்டிய மடிச்சுக்கட்டு, இது போன்ற பல திரைப்படங்கள்ல லீடிங் ஆக்ட்ரஸா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா தீனா திரைப்படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்திருப்பாங்க. அண்ட் சிட்டிசன் திரைப்படத்துல ஒரு நல்ல முக்கியமான ஒரு ரோல் அவங்க நடிச்சிருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய கடைசி தமிழ் திரைப்படமும் கூட. அதுக்கப்புறமா அவங்க ஹிந்தி, போஜ்புரி, பெங்காலி, பஞ்சாபின்னு மற்ற மொழிகள்ல நடிச்சாங்க, மராட்டின்னு நடிச்சாங்க. 2008 அப்புறமா அவங்க எந்த திரைப்படமும் நடிக்கல, அவங்க ஸ்ட்ரெயிட்டா பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய அப்பா அம்மாக்கு நடந்தது அதெல்லாம் பார்த்து பாதிச்சதுனாலயே கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. முஸ்லிமா இருக்கக்கூடிய நக்மா அவர்கள் அவங்க ஹிந்து மதத்துக்கு மாறினாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் மதத்துக்கு மாற
மாறினாங்க அப்படி இப்படின்னு நிறைய காசிப் இருக்கு. பட் இதுலலாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. நிறைய போட்டோஸ் மட்டுமே வெளியாச்சு. அவங்க நிறைய பத்திரிகைகளுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நிறைய இடத்துல பேசும்போது கூட மக்களுக்காக ஏதாவது செய்யணும், கட்சி மூலமா இந்த அரசியல்ல வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பலவிதமான அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பட் இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா அரசியல்ல சேர்ந்து ஆல் இந்தியா மகிளா காங்கிரஸ் இதுல வந்து அவங்க ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காங்க. இதுல சேர்ந்ததுக்கான நோக்கமே நிறைய பெண்கள் வந்து நிறைய விதமான கஷ்டங்கள் படுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி இல்ல, நிறைய கஷ்டப்படுற மக்கள் இன்னுமே இருந்துட்டே இருக்காங்க. சோ நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், முக்கியமா பெண்களுக்காக புதுசு புதுசா அவங்களுடைய வாழ்க்கைக்காக ஏதாவது பண்ணணும், அதுக்காக தான் நான் இந்த காங்கிரஸ்ல அதுவும் இந்த மகிளா இந்த கமிட்டில நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு பல இன்டர்வியூஸ்ல நக்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ நக்மா அவங்க மூலியமா தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்து தான் அவங்களுடைய சிஸ்டர்ஸான ரோஷினி மற்றும் ஜோதிகா அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் ஜோதிகா அவங்கள பத்தி தனியா சொல்லவே வேண்டாம். சூர்யா அவர்களுடைய மனைவி ரொம்பவே ஒரு சூப்பரான டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ். அண்ட் அவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இவங்களுடைய பிரதரான சூரஜ் அவர்களும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசரா இருக்காரு. கார்த்தி மற்றும் ஜோதிகா இவங்க நடிச்ச தம்பி திரைப்படத்தையுமே அவங்களுடைய பிரதரான சூரஜ் அவர்கள் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க மும்பையில மொத்த ஃபேமிலியோட நிறைய ஃபங்க்ஷன்ல, நியூ இயர் கிறிஸ்மஸ்னு நிறைய ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கிட்ட பல போட்டோஸ் அவங்க சோசியல் மீடியால விட்டுருக்காங்க, நாமளுமே பார்த்துருக்கோம். இவங்க ஃபிலிம்ல கெரியர்ல ரொம்பவே பீக்ல இருக்கும்போது வந்த மிகப்பெரிய காசிப் கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பட் இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதாவது சரத்குமார் அவர்கள் டிவோர்ஸ் ஆனதுக்கு சரத்குமார் அவர்களுக்கும் நக்மா அவர்களுக்கும் இருந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான் காரணம் அப்படின்னு அவங்களுடைய மனைவியான சாயா அவர்கள் சொன்னதா எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை நக்மா அவங்களுடைய பயோகிராபியை பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போல இன்னும் பல பிரபலங்களுடைய பயோகிராபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.